ட்ரெடிஷ்னல் மசாலா போட்டு பண்ணுறது. சாப்பிடும்போது இந்த மீட் வந்து டெண்டராக இருக்கும். இஞ்சி பூண்டோட அரைச்சி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். அது உதிரி உதிரியே கொட்டுது. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சிலாக். இன்றைக்கி வந்து மதுரையில் கேகே நகர்ன்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே எதற்காக வந்திருக்கோன்னா, உன் மகிழ்ன்ற கேட்ரிங் கம் டேக்கேவே சர்வீஸ்ன்ற ஒரு அவுட்லெட் ஃபண்ட் பண்ணோம். இது வந்து யூனிக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறான்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான அவுட்லெட் வந்து மதுரையில் ஃபைன் பண்ணுறது ரொம்பவே ரேரு. உள்ளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி ஃபுட் வந்து பரிமாற போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒன்பே ஒன்றா உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். உள்ளே போகலாம் வாங்க. இந்த அவுட்லெட் உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த அவுட்லெட்டோட உரிமையாளர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் சார். ஹாய். உங்கள் அவுட்லெட் பற்றி சொல்லுங்கள், எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்தது நீங்கள் சொல்லும்போது. ஓகே. மதுரை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் டெலிவரி வந்து டெலிவரி சார்ஜஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. டெலிவரி இல்லாமல், டெலிவரி சார்ஜஸ் இல்லாமல். சார்ஜஸ் இல்லாமல். ஸோ அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து டெலிவரி சார்ஜஸ் வச்சு தான் பிஸ்னஸில் லாபம் பார்க்குறாங்க. அதே வேணாம் சொன்னீங்க. ஸோ உங்கள் கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ உங்களோட இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ இதனால் மக்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்னா, மொதல் ஒரு ஹோட்டலாக பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பேஸஸாக நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உள்ள இறங்குறோம். கண்டிப்பாக. அப்படின்றனால இதை கேட்ரிங்காக பண்ணுவோம். எகெயின்ஸ்ட், ஏன்னா ஃபுட் வேஸ்டேஜ் எவ்வளோ நடக்கும்னு நமக்கு ஐடியா இல்லை. அதனால் இதை மொதல் கேட்ரிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்டர் கொடுத்தா நம்ம சப்ளை பண்ணுவோம். அந்த குவான்டிட்டியில், அந்த மாதிரி தெரிஞ்ச ரெஃபரன்ஸில் மட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது வெறும் நாலு பேருக்கு சாப்பிட்ணுன்னா கூட நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். நீங்கள் கேட்குற எந்த நான் வெஜிடேரியனும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அரை கிலோ சிக்கன் பிரியாணிங்கிறது 700 ரூபா தான். நாலு பேருக்கு நீங்கள் 700 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணியை வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு கிலோ மட்டன் குழம்பு, இல்லை மட்டன் சுக்கா, கோலா உருண்டை, ஏன்னா டிரான்ஸ்பரன்சி வேணும், கஸ்டமருக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எல்லாமே என்ன கேஜியில் கொடுக்குறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மட்டன் சுக்கான்னு நம்ம ஒரு கடையில் போனோம்னா அவங்க வைக்கிறது தான் வெயிட், ஒரு கிண்ணத்தில் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வந்து ஒரு ஒரு போர்ஷன் மட்டன்னா நான் வந்து 70 கிராம் தரேன், 90 கிராம் தரேன்னு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். சாப்பாடு வந்து 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். சாப்பாடு கொடுத்துருவோம், ரசம் கொடுத்துருவோம், மோர் கொடுத்துருவோம். சாம்பார் வராது, கூட்டுலாம் வராது. ரசம், மோர், சாப்பாடு, பாயாசம் பண்ணுறோம், சேமியா பாயாசம் பண்ணுறோம், ரவை பாயாசம், இதெல்லாமே ஒரு கிலோ. நீங்கள் வாங்குறப்போ ஒரு கிலோ 150 ரூபா தான். 10 பேர் பாயாசம். குலோப் ஜாம் 10 ரூபி தான் குலோப் ஜாம். டவுன் த லைன் 5 வருஷத்துக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் ஒரு பிரான்ச்சஸ் போடணும். ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே வி நீட் டு கோ டு ஃபார் ஒரு 3 கண்ட்ரீஸ்க்காக போகணுங்கிறது தான் எங்களோட அப்ஜெக்டிவே. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கான பிஸ்னஸ்க்கான பேஸை நான் ரெடி பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட பசங்க வந்து இந்த பிஸ்னஸ் அடுத்த கேரியருக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரே கான்செப்ட் தான் இது. ஸோ சூப்பர் சார். நம்ம வந்து கிச்சனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிச்சன் ஒன்று போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஹோம்மேட் கிச்சன் தான். நம்ம இப்போ தான் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு. இவங்க தான் இங்கே ஃபுல்லாக குக் பண்ணுறவங்க. இவங்க தான் ஃபுல் ஐட்டமும் ரெடி பண்ணுறவங்க. இவங்க தான். ஸோ இவ்வளோ ஐட்டத்தை இவங்க மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, வேறு இவரும்? ஆ சாரி, இவர் என்னோடய ஃப்ரெண்டு. ஓகே. இவர் லூர்து. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை பார்த்துக்கிறாங்க. குக்கிங் ஃபுல்லாக இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சூப்பர் சார். நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சாப்பிட்லாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஹோம் ஸ்டைலில் பண்ணுறதுனால குவாலிட்டியாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஆடியன்ஸும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்கள் கிச்சன் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஹோம் ஸ்டைலில் தான் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்லாம் போடுறதில்லை. நம்மளுக்கு உடம்புக்கு எது ஒத்து போகுமோ அந்த மாதிரி ஒரு மசாலா தான் போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது ஒரு ஒரு ஃபுட்டும் இங்கே வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுட் இருக்குன்னு தெரியும். இந்த ஃபுட்டை பற்றி டீட்டெயில் இவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஒன் பை ஒன்னாக சொல்லுவார்.
சார் சொல்லுங்க சார். இது வந்து குடல் சுக்கா, இது ப்ரான் சுக்கா, இது வந்து ரத்த பொரியல், இது மூளை, இது வந்து மட்டன் பிரியாணி ஜீரா சம்பாவில் பண்ணுறோம், பாசுமதியில் ஜீரா சம்பா. இது பள்ளிப்பாளையம், பள்ளிப்பாளையம் இங்கே மட்டும்தான் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா கலருக்காக எதுவுமே சேர்க்குறதே கிடையாது. குடல் குழம்பு, ஆட்டுக்கால் குழம்பு, தயிர் வெங்காயம், தயிர், இது ஆம்லேட்டு குழிப்பணியாரம், ஓகே, அவுச்ச முட்டை, சிக்கன் சுக்கா, இது வந்து எலும்பு குழம்பு, இது வந்து தலைக்கறி, சாப்பாடு, வாட்டர் பாட்டில். ஸோ இவ்வளோ இவ்வளோத்தையும் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க. ஃபஸ்ட்டு வச்சது பார்த்தீங்கன்னா குடல் ஃப்ரை, பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணல, லைக் நார்மலாக ஆஸ் யூஷுவல் பள்ளிப்பாளையத்துக்கு தேவையான அந்த மசாலா தான் போட்டிருக்காங்க, எந்த ஒரு கலரும் மிக்ஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா ப்ரான், இதெல்லாம் பெருசாக தான் இருக்குது, மதுரையில் இவ்வளோ பெரிய ப்ரான் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான். ரத்த பொரியல், ரத்த பொரியல், ஸோ மூளை ஃப்ரையும் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி நம்ம மூளை சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது ஆட்டுக்கால் பாயா டைப்பு, எக் ஃப்ரை, எக் பணியாரம் பார்த்தீங்கன்னா குழி டைப்பில் பண்ணியிருக்காங்க, சில்லி சிக்கன். இது மதுரை ரீஜியனில் செய்கிற சில்லி சிக்கன், நீங்கள் நார்மல் சைனீஸ் ஸ்டைல் கிடையாது, மதுரை ரீஜியனில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம செய்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த ட்ரெடிஷ்னல் மசாலா போட்டு பண்ணுறது, சைனீஸ் மாடல் கிடையாது. தலைக்கறி, போன்லெஸ் தலைக்கறி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் தலைக்கறி, மீல்ஸும் வச்சாச்சு. மீல்ஸுக்கு தேவையான குழம்பு ஊற்றிடுவாங்க, மொத்தமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் பை ஒன் தான், ஓகேங்களா? குடல் குழம்பு, ஸோ குடல் குழம்பு, இப்போ மட்டன் சுக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்தது இதை ஃபஸ்ட்டாகவே ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா இந்த மீட்டோட மிக்ஸ் ஆகிருக்கு, சாப்பிடும்போது இந்த மீட் வந்து டெண்டராக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குக்காக இருக்குது. நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குது, கண்டிப்பாக இது ஹோம்மேட் குக்குன்றதுனால உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அட் த சேம் டைம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஃபுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், சில்லி சிக்கன் சாப்பிடும்போது அந்த டேங்கினஸ் ஃப்ளேவர் வந்து அதில் ஆட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் சில்லி சிக்கன் மாதிரிலாம் கிடையாது, இவங்க எக்ஸ்க்ளூசிவாக இவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனில் அந்த மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்பைசினஸ் இருக்குது, டேங்கியாகவும் இருக்குது, சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கலாம், அது கூட வந்து நீங்கள் ரசத்துக்கும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு டிஷ் இது, சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது ஆட்டுக்கால், இது பாருங்க. வாவ், நல்லா உறிஞ்சி வருது எலும்புலேருந்து, அந்த அளவு இது குக்காக இருக்கு, ஜூஸியாக இருக்கு சாப்பிடும்போது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க, சீரியஸ்லி
கண்டிப்பா நான் ஆட்டுக்கால் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கால் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணுறது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ எலுமே உறிஞ்சிடும், இதில் பார்த்தீங்கன்னா மசாலாவும் நல்லா சட்டுண்டாக இருக்குது, ரொம்ப ஹையாகவும் இல்லை லோவாகவும் இல்லை, மீடியமாக கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடல் ஃப்ரை, இந்த குடல் ஃப்ரை ஃபுல்லாகவே அந்த மசாலா வாசம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியிலலாம் குடல் ஃப்ரை சாப்பிடும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த நீச்சர் ஸ்மெல் அடிக்கும், பட் இந்த இங்கே வந்து அந்த அளவுக்கு அடிக்கலை, நல்லா க்ளீன் பண்ணி பண்ணியிருக்காங்க. மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த குடலில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கிறதுனால நீங்கள் இந்த குடல் சாப்பிட்ற ஃபீலிங்கே வரல, இந்த மீட் சாப்பிட்ற ஃபீலிங்லாம் வருது, சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த தேங்காய் எண்ணெய் வாசனம் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃபுல்லாகவே இருக்குது, சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் ஃபீலிங். சீரியஸாக வந்து நீங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் சாப்பிடும்போது கலராக இருக்கும், நீங்கள் வெளியிலலாம் சாப்பிடும்போது ஒரு ரெட் கலரில் இருக்கும், அதெல்லாம் கலர் மாவு போட்டு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் கலர்லாம் எதுவும் சேர்க்காமல் என்ன தேவையோ ஆப்டாக சேர்த்து கொடுத்துருக்காங்க, சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அடிஷ்னலாக அதோடய தேங்காய் கடிக்கும்போது க்ரன்ச்சியும் இருக்குது. ஸோ க்ரன்ச்சினஸ் ப்ளஸ் டேஸ்டினஸ் இந்த தேங்காய் நான் வாசனை வேறு லெவல். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறது இந்த ப்ரான் மசாலா. ப்ரான் நல்லா குக்காக இருக்குது, சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, ப்ரானோட ஸ்வீட்னஸ் வந்து அந்த தக்காளியோட டேங்கினஸோட மிக்ஸ் ஆகி அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி செமையாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த இஞ்சி பூண்டோட அரைச்சி போட்டிருக்காங்க போல இருக்குது, அதோட வாசனை வந்து இந்த ப்ரான் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரத்த பொரியல். ரத்த பொரியல் வந்து அதில் வந்து அந்த நீச்சர் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதில் ஆனியன்லாம் போட்டு. ஸோ இது வந்து பெப்பர்லாம் ஆட் பண்ணி நல்லா ஸ்பைசியோடு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றது நல்லாயிருக்கு, நாக்கில் போட்டோடனே கரையுது. நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போது மூளை. ஸோ மூளை வந்து நம்ம ஆல்ரெடி சேலம் மங்களம் விலாஸில் ட்ரை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதே ஆம்லேட் ஃபீல் கொடுக்குது, அதில் பெப்பர்லாம் போட்டிருப்பாங்க போல இருக்குது, நல்லா தூக்கலாகவே இருக்குது, அதோட அந்த ஆனியன் மிக்ஸ் ஆனவுடனே சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம ஆம்லேட் சாப்பிட மாட்டோம், அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது, நல்லா இருந்தது சாப்பிடும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறது வந்து தலைக்கறி. நம்மக்கிட்ட வைக்கும்போதே சொல்லிட்டாங்க இந்த போன்லெஸ் தலைக்கறின்ட்டு. ஸோ அந்த மீட்டோட அந்த ஃபேட் கண்டென்ட்டு வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது வேறு லெவல் ஃபீலிங் கொடுக்குது சீரியஸாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. இந்த பெப்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க கூட இருக்குது, பெப்பர் அண்ட் அந்த மசாலா கரம் மசாலா ஷேட்லாம் அதில் வருது, சாப்பிடும்போது வந்து ஸோ நல்லா டெண்டராக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து டேஸ்டியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் பணியாரம், இது குழி பணியாரம் டைப்பில் செஞ்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு குட் இன்னோவேஷன் சொல்லுவேன், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் நான்வெஜ் கிரேவியும் யூஸ் பண்ணிக்கலாம், சட்னியும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த தலைக்கறியோட சேர்த்து வச்சு சாப்பிட்றேன். இதோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அந்த ஸ்பைசினஸ் வந்து அந்த குழிப்பணியத்தோடு சேர்ந்து செம்ம டேஸ்ட் கொடுக்குது.
ஸோ நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது இந்த எக் ஃப்ரை. இது வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது. இந்த பெப்பர் ஆட் பெப்பர் வந்து அந்த எக்கரோட ஆட் சேரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குடல் குழம்போட ரைஸ் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த குடல் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ அதனால் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நீங்கள் அப்படியே உங்களுக்கு மெல்ட் ஆகுது வாயில். ஸோ அட் த சேம் டைம் நல்லா குக்காக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட மசாலா போட்டிருக்காங்க, சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ரைஸ் அண்ட் குடல் காம்பினேஷன் வந்து ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அந்த அளவு சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது சீரக சம்பா பிரியாணி. நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அதை எப்போ சாப்பிடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரியாணி ரெடி. பார்த்தீங்கன்னா தெரியும் சீரக சம்பாவில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மீட்டு எந்த அளவு குக் ஆகிருக்கு பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக கொட்டுது. ஸோ இதை பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி வாவ் ஹைலைட்டே பிரியாணி தான். அந்த பிரியாணியோட மசாலா வந்து இந்த மீட்டில் இறங்கி இந்த மீட்டை வந்து வேறு லெவலில் கொடுக்குது. சாப்பிடும்போது தெரியும் அதோட ஃபீலிங் எப்படின்ட்டு. உண்மையிலே வேறு லெவல், சீரியஸாக. பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் பிரியாணி இஸ் மட்டன் சொல்லுவேன். மட்டன் பாருங்கள் அந்த பிரியாணி மசாலாவோட நல்லா ஊறி போயிட்டு சாப்பிடும்போது மட்டனை சாப்பிட்றோமா பிரியாணி சாப்பிட்றோமான்ற ஒரு இது இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வாயுவில் அப்படியே மெல்ட் ஆகுது. ஸோ பிரியாணியில் நல்லா பெப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அதே மாதிரி பிரியாணி மசாலாலாம் இந்த சீரக சம்பாவுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர்லாம் மேலே தூவி விட்டுருக்காங்க. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸோடு இருக்குது. சம்டைம்ஸ் அதே மாதிரி இந்த மட்டன் பீஸ் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஸோ அந்த பிரியாணியோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணிங்க, சீரியஸ்லி ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணி. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் இந்த அவுட்லெட்டில், மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் பிரியாணி, மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபுட் இன் திஸ் அவுட்லெட், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். பிரியாணியோட மட்டன் சுக்காவும் ரத்தம் வச்சு சாப்பிட போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது, கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைத்தாவை மறந்துட்டேன், ரைத்தாவும் பாருங்கள். ரைத்தா வச்சு சாப்பிடும்போது பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் பிரியாணி கூட நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிடலாம், அந்தளவு ஒரு ஒர்த்தான ஒரு பிரியாணின்னு சொல்லுவேன். ஸோ பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு நான்வெஜ் மீல் சாப்பிட்டு வெளில வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ என்னென்ன ஐட்டம் இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே டிஃப்ரெண்ட், இந்த அவுட்லெட்டோட கான்செப்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். யூனிக்காக இருந்ததுனால இந்த அவுட்லெட் போய் ஃபைன் பண்ணி சாப்பிட்லான்னு வந்தேன். இவங்க வந்து கேட்ரிங் சர்வீஸ் ப்ளஸ் டேக்அவே பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா முன்கூட்டியே சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்றைக்கி தான் இன்றைக்கே சொல்லக்கூடாது, ஒரு ஒரு நாள் முன்னாடி சொன்னிங்கன்னா ஒரு பெரிய ஆர்டராக இருந்தால் ஒரு நாள் முன்னாடி சொல்லணும், சின்ன ஆர்டராக இருந்தால் இன்றைக்கி கூட கால் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ இவங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு 20-30 பேர் பண்ணாலும் பண்ணித்தராங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான ஒரு கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. வித்தின் மதுரைக்குள்ளே எல்லா பிளேஸஸுமே அவங்க வந்து
ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. அவுட் சைட் ஆஃப் மதுரை வந்து ஃப்ரம் டெலிவரி சார்ஜஸ் அப்ளை ஆகுது. அது மட்டும் நீங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.